那。No.

தேவனுக்கு பிரியமான ஹோப் தொலைக்காட்சி நேயர்களை உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்வதில் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் இந்த நாளிலும் வழி விலக செய்யும் சாத்தான் என்ற தலைப்பின் கீழாக நாம் அநேக சத்தியங்களை படித்து வருகிறோம் இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மார்க் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது அன்பான தேவனுடைய சபையே பாரம்பரியம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பாரம்பரியத்தை நிமித்தமாக விசாசானவன் இன்றைய நாட்களிலும் சரி பண்டைய நாட்களிலும் சரி கடைசி நிமிஷத்திலும் சரி பாரம்பரியம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துதான் கடைசி நாட்களிலே அதிகமான தேவ ஜனங்களை அவன் பக்கமாக இழுக்கப் போகிறான் இழுத்து கொண்டு இருக்கிறான் இது எப்படி தப்பிப்பது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது நித்திய ஜீவனை எப்படி காத்துக்கொள்வது பரிசுத்தாவிய தேவனிடத்தில் ஜபித்து நாம் இந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஜபிப்போமா அன்புள்ள பிதாவே மீண்டுமாய் எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் தருணங்களையும் கர்த்தனை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வரீங்க அதற்காக நன்றி ஐயா இப்பொழுதும் கூட நாங்கள் பாரம்பரியம் என்கிற தலைப்பை குறித்து தியானம் செய்யிருக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு திறந்த மனதை தாங்க புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க பொல்லாத பிசாசனுடைய வழிவிலகிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க இயேசுன் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவில நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பாரம்பரியம் பாரம்பரியம் என்றால் என்ன அதற்கு வேதமும் சரி வேத வியாக்கியானங்களும் சரி தீர்க்கதரிசியும் சரி தேவன் சொல்லாத ஒன்றை பிடித்து வைத்திருப்பதுதான் பாரம்பரியம் ஆம் அன்பான தேவனுடைய சபையே தேவனுடைய திருச்சபையே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் சொல்லாத ஒன்றை பிடித்திருப்பதுதான் பாரம்பரியம் பாரம்பரியத்தில் என்ன இருக்கிறது பாரம்பரியத்தில் சடங்கு சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது பாரம்பரியம் என்று நினைத்த மாத்திரத்தில் பாரம்பரியத்தில் சடங்கும் சம்பிரதாயங்கள் மட்டும்தான் இருக்கும் இன்று தேவனுடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் இன்றும் சடங்கு சம்பிரதாயங்களை நாம் பார்க்கிறோம் நல்ல நேரம் பார்த்து தானே கல்யாண கடை அடிக்கிறோம் நல்ல நேரம் பார்த்து தானே வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் என்று சொல்கிற நானும் நீங்களும் அதை தான் அன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் போ பாஸ்டர் இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுங்க ஏன் பத்திரிக்கைக்கா ஜோம் பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது கேட்டா அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த பாரம்பரியத்தை இன்னும் விடவில்லை அப்படி தான் இருக்கிறோம் அன்பான தேவனுடைய சபையே பாரம்பரியத்தை குறித்து நீங்களும் நானும் படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கடைசி நிமிஷத்தில் விரும்புகிறார் ஏனென்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க எழுதுறாங்க முன் ஒரு பொழுதும் இல்லாத அளவிற்கு பண்டைய கலாச்சாரங்கள் மறுபடியும் தலை தூக்கும் இதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய இரண்டாம் வருகை அதாவது ஆண்டவராக வாசல் அருகே வந்து விட்டார் வந்து நாள் வந்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வருகையும் வருகை நாளும் வாசல் அருகே வந்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆம் அன்பான தேவனுடைய சபையே பண்டையே பழைய கலாச்சாரங்கள் விசாசானவன் என்று கையில் எடுத்திருக்கும் மிகப்பெரிய கருவி மீடியா சினிமா உலகம் இன்று ஜனங்கள் எல்லாவற்றையும் மறந்து மறந்து இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது மீண்டும் எல்லாமே எந்த திரைப்படங்கள் இருந்தாலும் சரி எந்த தொலைக்காட்சி விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன் நாடகங்கள் எல்லா விஷயங்கள் எல்லா விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த சாத்தான் அழிந்து போன முடிந்து போன பழைய பண்டைய கலாச்சாரங்களை மீண்டுமாக தலை தூக்கி இருக்கிறதை நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியும் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது வருகை மிக சமீபமாக இருப்பதற்கு இந்த பாரம்பரியம் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது கொலோசியர் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி பேசுகிறது அதாவது பாரம்பரியத்தில் இரண்டு விஷயம்தான் இருக்கும் ஒரு விஷயத்திற்கு முக்கியமே இருக்காது எதெல்லாம் பார்த்தோம் சடங்கும் சம்பிரதாயம் மாத்திரம்தான் கொலைசை இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அது எது பாரம்பரியம் மனிதர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல கொலோசையர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலோசையர் தேசத்திற்கு எழுதும் பொழுது அந்த ஜனங்களுக்கு இயேசு எழுதும்போது சொல்றாரு பாரம்பரியத்தில் சடங்கும் சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்கும் கிறிஸ்து அங்கு இல்லை ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்கள் ஏன் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது ஏசுதான் மேசியா என்று சொல்லும் பொழுது யூதர்கள் ஏன் இயேசுவை புறக்கணித்தார்கள் ஏன் அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் காரணம் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள் ஒன்று குறிந்தேர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி பேசுகிறது அறிந்திருந்தார்கள் ஆனால் எதை அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே இந்த பாரம்பரியத்தை குறித்து பவுல் அதிகமாக எழுதுகிறார் ஏனென்று சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அன்று இருந்த இஸ்ரோ யூதர்களும் சரி பிரஜாதியிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்களும் சரி இருந்த ஜனங்களும் சரி பாரம்பரியம் 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 பாரம்பரியத்தின்படி இஸ் யூதர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் படித்திருந்தார்கள் என்றால் வந்த இயேசுதான் மேசியா என்று உணர்ந்து அவரை கனப்படுத்திருக்கணும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் மனம் திரும்பி இருக்கணும் ஆனால் நடந்ததோ வேறு இயேசுவை கொலை செய்தார்கள் யார் கொலை செஞ்சது இன்னைக்கு நீங்கள் நான் சொல்லிக்கிட்டு ரோமா இல்லை அண்ணா காய்வா ரெண்டு பேர் தான் ஒருத்தனுடைய சுயநலம் அண்ணாவுடைய சுயநலம் மருமகன் மாமன் மருமகன் ரெண்டு பேர் தான் இயேசுவை கொலை செஞ்சாங்க பொறாமைனால கே காரணம் பாரம்பரியம் இயேசுவை மேசையாக வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரையிலும் அது அன்பான தேவனுடைய ஜனமே கலாத்தியர் ஒன்று பதினான்கு இப்படி சொல்லுகிறது என் பிதாக்களின் பாரம்பரியத்தில் மிகவும் பக்தி வைராக்கியமாயிருந்தேன் பவுல் எழுதுகிறார் என்னுடைய பிதாக்களுடைய பாரம்பரியத்தில் பக்தி வைராத்தியமாக இருந்த ஏன் அவர் சொல்கிறார் ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு சொல்கிறது என்னை உண்மை உன் உள்ளவன் என்று எண்ணி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அறிந்த வசனம் ஆனால் விஷயம் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருப்பா ஏன் கொடுத்தாரு ஆனால் முன்னாடி எப்படி இருந்தேன் அடிக்கிறவனாகவும் தூசிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொடுமை செய்கிறவனாகவும் இருந்தேன் அப்படி இருந்தும் என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் ஏன்னா எனக்கு எல்லா பாரம்பரியம் தெரியும் வேத விஷயங்கள் எல்லாம் கற்று தேறினவன் என்று பவுல் தன்னை குறித்து பேசுகிறார் ஆகவேதான் நானும் பாரம்பரியத்தில் இருந்தேன் தான் ஏசுதான் ஏசியான்னு தெரியாம நான் கொலை செய்வதற்கும் கொன்று குவிப்பதற்கும் எல்லா விதமான விஷயங்கள நான் செய்தேன் என்று அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார் சாட்சி கொடுக்கிறார் ஏன் நானும் நான் என்ன குறித்து பேசுகிறேன் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்தவன் வைராக்கியம் நிறைந்தவன் ஏன் தெரியுமா எங்கள் ஊருக்குள்ள சத்தியம் சொல்ல வந்தவர்களை கல்லெடுத்து அடித்து விரட்டி இருக்கிற நான் கல்லடி வாங்கினது வேறு விஷயம் குறிக்காட்டு காலத்தில் ஏழாம் நாள் அட்வந்து சத்தியத்திற்கு கல்லடியும் வாங்கியிருக்க அது வேறு விஷயம் ஆனால் என் பாரம்பரியம் என் முன்னருடைய பாரம்பரியம் மிகவும் முக்கியமாக இருந்தது சத்தியத்தை அறிந்து கொள்ளாத வரையிலும் தேவனுடைய வேத வார்த்தைகளை வாசிக்காத வரையில் நானும் பாரம்பரியத்தில் தான் இருந்தேன் இன்றும் அந்த பாதிப்புகள் எனக்குள் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய பலத்தினாலே ஆண்டவர் இந்த ஏழாம் நாள் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக நான் இந்த சத்தியத்தை தைரியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியம் ஆகவே அன்பான தேவனுடைய சபையே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவிவிசுவாசத்தினால் இருந்ததுனால நான் அப்படி செஞ்சேன்னு பவுல் சொல்றார் நானும் கிறிஸ்துவை அறியாததுனால வந்த ஊழியர் செஞ்ச வந்தவர்களை விரட்டினேன் ஆம் ஆனாலும் அன்பான தேவனுடைய சபையை யூதர்களை குறித்து ஏன் அவங்க இவ்வளவு பாரம்பரியத்தில் இருந்தாங்க பாரம்பரியத்தில் தான் இயேசுவை மேசேவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய முன்னான வாழ்க்கை காரணம் எழுபது வருடம் பாவிலோனில் அடிமையாக இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி அவர்கள் வந்த பொழுது மிகவும் வைராக்கியமாக மாறினார்கள் தேவனை தொழுகை செய்வதிலும் ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலும் அவர்கள் மிகவும் வைராக்கியமாக இருந்ததின் காரணமாக நானூறு ஆண்டுகள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும் பொழுது சூழ்நிலையே வித்தியாசமாக இருந்தது சாத்தான் எடுத்த கருவி என்ன தெரியுமா இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தான் மகா அலெக்சாண்டர் கிரேக்க தேசத்திலிருந்து வந்தவர் இந்த கதை சம்பிரதாயம் நாம் எல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த யூதர்கள் ஏன் இவ்வளவு வைராக்கியமாக இருந்தாங்க ஏன் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து கொலை செய்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புக்குள்ள ஜனங்களுடைய சம்பந்தம் கலக்கா தகுமோ அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரேர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ இதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா சடங்காச்சாரமாக மாத்தினாங்க சடங்காச்சாரமாக மாத்தினது நிமித்தமாக நடந்த விளைவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மடிந்து போனார்கள் ஆ அன்பான தேவனுடைய சபையை இவர்களை குறித்து பவுலும் ரோமர் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அன்பானே என்று நீங்களும் நானும் இயேசுவை வணங்குகிறோம் ஜீவனையுமே கொடுப்போம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இல்லையே இருப்பதெல்லாம் பாரம்பரியமும் சடங்கு மட்டும்தானே சடங்கும் சம்பிரதாயம் மட்டும்தான் ஆலயங்களில் இருக்கிறது என்று ஒரு போதகர் அடி கொடுத்தார் வேறு ஒரு மார்க்கத்தை சார்ந்த போதகர் ஆம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சொன்னோம் பாரம்பரியம் சடங்கு சம்பிரதாயம் என்று சொன்னோம் பாரம்பரியம் சம்பிரதாயம் என்று இன்று பெண்டிகாஸ்டல் விசுவாசிகளும் பாரம்பரியம் சடங்கு சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்கு ஆம் ஆலயத்திற்கு வெள்ளம் சொல்லமே வரோம் ஒரு மணி நேரம் நல்லா உட்காந்து உறங்குறோம் எஞ்சி உயிரும் பாரம்பரியம் இங்கும் சடங்கு வந்துருச்சு இங்கும் சம்பிரதாயம் வந்துருச்சு ரோமன் கத்தோலிக்க தவறுனு சொல்லி இங்கே வந்தோம் சிஎஸ்ஐ தவறுன்னு சொல்லி இங்கு வந்தோம் இங்கும் அதே தவறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இருதயம் மாறாத வரையிலும் வானதேவனுடைய சபை அட்வந்து விசுவாசிய சபைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க பாரம்பரியமா இருக்கு நீங்களும் நானும் பாரம்பரியமா மாறிட்டோமா இல்லையா நம்ம சபைக்குள்ளே சடங்கு சம்பிரதயம் வந்துருச்சா வந்துருச்சு செத்தவங்களுக்கு நினை நாள் கொண்டாடுறமே ஜப கூட்டம் வைக்கிறோமா இன்னைக்கு எங்கே செத்து போனாங்க ஒன்று அறியா இருந்துச்சோன்னா வேதத்தை நம்ம உலகத்திற்கே பறை சாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் செத்தவர்களுக்கு நினைவு நாள் வைக்கிறோம் படம் திறக்கிறோம் இன்னைக்கு தேவனுடைய சபைக்குள்ளையும் சடங்கு சம்பிரதாயம் வந்து விட்டது ஆண்டவர் வரும்பொழுது இழந்து நிற்க போகிறோம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்குறார் என்னுடைய அத்தை ஒருவர் இருக்கிறாங்க என் மாமா இறந்த பிற்பாடு என்னை விசேஷமாக வர சொல்லியிருந்தாங்க போனேன் ஏன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரிய இரண்டாவது இரண்டாவது சந்ததி சத்தியத்தில் சந்ததியில் உள்ளவர்கள் பெரிய படத்தை திறக்கிறதுக்கு என்ன கூட்டுருக்கிறார்கள் விருந்துக்கு நீங்க நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் சத்தியம் இன்னைக்கு வேறு எங்கோ சென்று கொண்டு இருக்கிறது காரணம் பிசாசானவன் தேவனுடைய திருச்சபைக்குள்ளும் பாரம்பரியத்தையும் பண்டைய கலாச்சாரங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் தேவனுடைய சபைக்குள்ளும் நுழைத்துக் கொண்டிருக்கிறான் நான் ஆம் அன்பான தேவனுடைய சபையை சாத்தானுடைய மிக பெரிய தந்திரமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மக அலெக்சாண்டரை வைத்துதான் யூதர்களை வழிவிலக செய்தான் ஆம் எதுவா என்கிற மகா பிரதான ஆசாரியனுடைய காலத்தில் மக அலெக்சாண்டர் இஸ்ரேல் தேசத்திற்குள் வந்தான் அவன் வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது என்று சொல்லி எதுவாவை பார்க்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து பார்த்து அங்கு வணங்கி அவன் செல்வதற்கு முன்பாக நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இருக்க வேண்டும் ஒரு தரிசனம் கண்டேன் என்று சொன்னான் அது நிமித்தமாக எதுவாவை பார்த்து உங்களுடைய வாலிபர்களும் எங்களுடைய வாலிபர்களும் கலந்து எங்களுடைய கலாச்சாரங்களையும் உங்களுடைய பண்பாடுகளையும் படித்தால் நலமாக இருக்கும் என்று மகா அலெக்சாண்டர் த கிரேட் சொன்னாராம் இது பிதாக்களுடைய நீதி நெறிகள் என்ற யூதர் புத்தகத்துல நம்ம வாஸ்திருக்கும் நமக்கு நிறைய தெரியும் என்ன நடந்தது வயது சென்றவர்கள் முதியவர்கள் கெஞ்சினாங்களாம் என்ன கெஞ்சினாங்க தயவு செய்து வேண்டாம் கிரேக தேசத்திற்கு நீங்க போகாதீங்க அங்கு மிகவும் லட்சியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது ஆணுமானும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் அங்கு அதிகமா இருக்குது வேண்டாம் அங்க நீங்க செல்லக்கூடாது என்று எவ்வளவு கெஞ்சினாங்க கேட்டாங்களா இல்லை விஷயம் ஆண்டவர் வரும் பொழுது எல்லாமே மாறி இருந்தது அவங்க தான் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு செய்தவங்க அந்த அன்னைக்கு போன வாலிபர்கள் அவங்களுடைய சந்ததி அப்படி அப்படியே முடிந்து போனது இயேசு மிகவும் கஷ்டப்பட்டார் ஆகவே தான் கிரேக்க தேசத்திலிருந்து இயேசுவை சந்திப்பதற்கு வந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய சபையை கலாச்சாரம் மற்றும் தத்துவம் அடிப்படை பாடங்கள் பெருகின அதாவது கிரேக்க தேசத்திற்கு இவங்க எப்போ போனாங்களோ ஒரு முந்நூறு வருடத்திற்குள்ளாக எல்லாம் மாறிப்போனது கிரேக்கம் பிற்பாடு ரோம் ரோம் நாட்களில் முழுவதுமாக யூதர்கள் மாறிப்போனார்கள் போனார்கள் சடங்கு சடங்கு சம்பிரதாயம் சம்பிரதாயம் ஒரு ஓய்வு நாளில் கர்ச்சிப்பு கூட என்ன செய்யக்கூடாது கட்டக்கூடாது எச்சு கூட துப்பக்கூடாது எல்லாத்தையும் மாத்துனாங்க சம்பிரதாயமா மாத்திட்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சம்பிரதாயம் சடங்கையும் உடைப்பதற்கு பெரிய பாடுபட்டார் என்று நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அவருடைய நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்து நாட்களில் ஏன்னா அவரும் என்ன செய்தார் என்றால் நிறைய எல்லா விஷயங்களும் கற்று தான் வந்தார் என்று சொல்லும் பொழுது பன்னிரண்டு வயதில் அவர் அங்கு சின்னக்காக்கில் பேசிக் கொண்டு இருப்பதை சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் ஒரு குழந்தை ஐந்து வயதில் வேதத்தையும் பத்து வயதில் மிஸ்னாவையும் பதினைந்து வயதில் குமாராவையும் அதாவது வேதம் வேதத்தினுடைய விளக்க புத்தகம் இந்த கெமாரா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதாக்களை நீதிநெறி புத்தகத்தில் யூத ரபிமார்கள் கூறியிருந்தார்களாம் ஐந்து வயதுல இன்னைக்கு இஸ்லாமியர்களை பாருங்க இஸ்லாம் என்பது ஒரு மதமே கிடையாது இந்து யூதன் கிறிஸ்தவன் இவங்களுடைய சம்பிரதாயம் பண்பாடு பழக்க வழக்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லிக்கிட்டே மாத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆகவே பிள்ளையில் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் அதிகமான யூத சகோதர சகோதரிகள் சபைக்குள்ள காரணம் அந்த ஆராதனை தான் ஆகவே இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால் தேவ வார்த்தையை குறையவாகவும் அதாவது இப்படி நான் சொல்லி கடந்து போறேன் மிஸ்னா என்பது வேதத்தை விளக்குகிற புத்தகம் கெமரா என்பது மிஸ்னாவை விளக்குகிற புத்தகம் இந்த வாலிபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேத வார்த்தையை குறைவாகவும் வியாக்கியான புத்தகத்தை அதிகமாகவும் படிச்சதுதான் பிரச்சனை இயேசுகரசு வா வாழ்ந்த காலத்தில் முதியோர்களும் சரி அன்னைக்கு இருந்த வாலிபர்களும் சரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான பிசாசு தந்திரமாய் கையில் எடுத்த ஆயுதம் பாரம்பரியம் இங்க சொல்றாரு பாருங்க நீதிமொழிகள் ஆறு இருபத்தெட்டு இப்படி சொல்ல பாருங்களேன் தன் கால் சுடாமல் எவனாவது தளநீல் மேல் நடக்க முடியுமோ கால் சுடாமல் யாராவது நெருப்பில் நடப்பாங்களா யோவு பதினாலு நாலு சொல்லுது அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லை ஆகவே அன்பான தேவனுடைய சபை இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எவ்வளவு பாரம்பரியம் ஒளிந்து போனது முடிந்து போனது எல்லா மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது சிஎஸ்ஐ சபைகளை பாருங்க சரி ரோமன் கத்தோலிக்க தான் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சது பரவாயில்ல எல்லாத்தையும் மாத்தினாங்க சரி ஓகே அங்கு அது தப்புன்னு சொல்லி வெளியே வந்த சிஎஸ்ஐ இன்னைக்கு அவங்க குறுத்தோலை நாயர் கொண்டாடுறாங்க லெந்து நாட்கள் கொண்டாடுறாங்க என்ன நடக்குது அங்கே பாரம்பரியத்திலையும் சடங்கு இயேசு ஏசுகிரிசு இல்லைன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது பிரச்சனை என்ன இன்று இருக்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வேதத்தை வாசிக்காததுனால தான் இன்னைக்கு லெந்து நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறங்க அபரிமலைக்கு போகிறவங்களே நாற்பது நாள்ல எந்த நாள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களை நாற்பது நாள் கொண்டாடுறாங்களே யாருக்கு அது நாற்பது நாள் தம்மூஸுக்காக இசைக்கால படிக்கிறேன் இல்லையா ஏன் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்காததுனாலதே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை வேத வாக்கியத்தன்னைக்கு ஆராய்ந்து பார்க்காத கிறிஸ்தவர்கள் யாரு பாரம்பரியம் நியூ இயர்க்கு வர கிறிஸ்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அது எல்லா பிரிவிலையும் இருக்கிறாங்க அட்வென்டிஸ்ட்லயும் இருக்கிறாங்க செவந்திரி அட்வெண்டிஸ் சபையிலயும் இருக்கிறாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் காரணம் இவங்க வேதத்தை வாசிக்கிறதே இல்லை வேத தியானம் இல்லை இது தயவாக இது தேவன்னைக்கு உங்களே என்னை பார்த்து கண்ணீர் கெஞ்சீர் ஏன் அழிவு சீக்கிரத்தில் ஒரு வரப்போகுது மூலமாக இந்த உலகத்தை அவன் பக்கமாக எடுத்து செல்ல போகிறான் அதற்கு மிகவும் உறுதுணையாக நிற்க போகிறது இந்த பாரம்பரியம் என்கிற ஒரு விஷயம் சடங்கும் சம்பிரதாயம் என்கிற ஒரு விஷயம் கிறிஸ்துவ விடை சபை அதிகாரம்தான் முக்கியம் என்று ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லுகிறது கிறிஸ்துவை விட போப்பு தான் முக்கியம் என்று சபை சொல்லுகிறது வேதம் எங்கோ போய்விட்டது ஆனால் சபையும் சபை அதிகாரமும் போப்பினுடைய அதிகாரம்தான் இது அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு சிஎஸ்ஐ குருமார்கள் எடுத்து பாருங்க சபையினுடைய அதிகாரங்கள் தான் மிக முக்கியமாக இருக்கிறது இப்பெண்டிகாஸ்டர்கள் அப்படி இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு அதிகமானவர்கள் கிறிஸ்து தெய்வம் அல்ல போதகர்களும் ஊழியக்காரர்கள் தான் முக்கியமாக இருக்கிறார்கள் நீங்க நம்ம சத்தியத்தை சொல்ல போனா என்ன சொல்றாங்க தெரியுமா ஐயோ எங்கள் பாஸ்டர் வருத்தப்படுவார் எங்கள் பாஸ்டர் கோபப்படுவார் எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும் எங்கள் பாஸ்டர் எங்கே இருக்கிறார் பாஸ்டர் சடங்கு சம்பிரதாயமாக மாறிப்போச்சு அங்கே இயேசு இருக்கிறாரா நாம் செய்கிற ஒவ்வொரு சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் யோசித்து பாருங்க அங்கே உண்மையிலே தெய்வம் இருக்கு ஏன் அன்பான இந்து சகோதரர்கள் நீங்களே யோசித்து பாருங்க இஸ்லாமியர்கள் நீங்களும் தெய்வம் யோசித்து பாருங்க நீங்கள் செய்கிற எல்லா சடங்கும் சம்பிரதாயம் பட் அங்கே உண்மையான தெய்வம் இருக்கிறதா ரோமர் புத்தகத்தில் எழுதப்படுகிறது மனசாட்சியின்படிதான் தான் தேவன் நியாயம் விசாரிக்கிறார் என்று எவ்வளவோ நல்லவர்கள் இந்து மார்க்கத்தில் இருக்கிறாங்க நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தாலும் நான் பிறக்கும் பொழுது இந்துவாக இருந்தேன் காரணம் என் அதாவது ஜெய மாதாபுரம் மாரிபுரமாக மாறியிருந்தது காரணம் அரசாங்கத்தினுடைய சலுகைக்காக ஆகவே அந்த பாரம்பரியம் எனக்கு தெரியும் இந்து மார்க்கத்தினுடைய பாரம்பரியம் முழுச படித்தேன் ஏன் என்றால் கல்லூரியில் சென்று கிறிஸ்தவனாக மாறுகிற வரையில நான் அதிகமாக படித்தது இந்து மார்க்கம் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய அநேக விஷயங்கள் தீக்காவில் இருந்தேன் எல்லாம் பாரம்பரியம் சம்பிரதாயம் சடங்கு எல்லா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே தான் இன்று தைரியமாக தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்று கடைசி நாட்களில் பிசாசு கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் பாரம்பரியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டருடைய ஊழியத்தில் இதை அதிகமாக அனுபவித்தார் கை கழுவாமல் சாப்பிட்டீங்க கை கழுவாமல் சாப்பிட்டீங்கன்னு குற்றம்னு சொன்னாங்க ஓய்வு நாளில் சென்று அந்த முப்பத்தெட்டு வருஷம் முடியாதவரை கடந்த சுகப்படுத்துறாரு இந்த பாரம்பரிய சொல்லுது நீ எப்படி ஓய்வு நாளை மீறினாய் என்று ஆம் அன்பான தேவனுடைய சபை அதான் ஏசுகிறது சொன்னாரு ஓய்வு நாளில் குழிக்குள்ளே மாடு ஆடு விழுந்தால் தூக்குறல்ல அதை விட ஒரு ஜீவன் முக்கியம் அல்லவா பிசாசு பிடித்திருந்த ஒரு தாயரை குணப்படுத்தும் பொழுது என்ன சொன்னாங்க உனக்கு ஓய்வு நாள் தான் கிடச்சிதா வேற நாள் இல்லையா அவ்வளோ பாரம்பரியம் ஆண்டவராக கிறிஸ்து மிகவும் கஷ்டப்பட்டார் ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீ பிசாசு பிடித்திருக்கிறேன் பிசாசுடைய தலைவனெல்லாம் சொல்லி குற்ற சுமத்துனாங்க பாரம்பரியத்தை மீறினாரான் ஸோ பிசாசு எந்த அளவிற்கு இஸ்ரேவல் ஜனங்களை அவர்கள் யூதர்களை பாரம்பரியத்துக்குள் மூழ்க வைத்திருந்தானோ அந்த அளவிற்கு இந்த கடைசி நாட்களிலும் பானதேவனுடைய சபையை ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மற்ற பதினைந்து மூணில் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்களாம் அன்பான தேவனுடைய திருச்சபை வேதத்தை வாசிக்கும்படி உங்களுக்கு ஒரு அல் அழைப்புதலை கொடுக்குறேன் ஒரு அன்பின் எச்சரிப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன் வேதத்தை தியானம் செய்வோம் வேதத்தை தியானம் செய்வதற்கு பரிசுத்தாவீக தேவனுடைய உதவியை கேட்டு நாம் என்ன செய்வோம் ஜெபிப்போம் ஜெபிப்போமா கண்களை மூடி நாம் என்ன செய்வோம் ஜெபம் செய்யலாம் அன்புள்ள பிதாவே மீண்டுமா எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் பாரம்பரியம் என்கிற விஷயத்தினால் பிசாசனவன் உலகத்தையே அவன் பக்கமாக கொண்டு செல்வதற்கு பாரம்பரியம் என்கிற ஒரு கருவை எடுத்திருக்கிறான் அதில் வந்து தப்பித்து கொள்ளும்படியாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கு எங்களை உதவி செய்யுங்க இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் சூழ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தாத்தானுடைய கருவியாகிய பாரம்பரியம் என்கிற விஷயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்கள் ஆமே